இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் தமிழ் கா அமுதரசன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு கலந்துரையாடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. இப்போ தமிழகத்துல வந்து தமிழக அரசு சொத்து வரியை வந்து உயர்த்தி இருக்கு. இது சொத்து வரியா இல்லை சொத்தை பறிக்கும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் பேசியிருக்காங்க. நேற்று தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்று இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டங்களையும் அதிமுக அரசு மீது வைக்கும் விமர்சனங்களையும் எப்படி நான் பாக்குறீங்க? முதல்ல அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் யூபிஎஸும் அவர்களுக்கு ஒரு அரசியல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ரெண்டாவது, ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாளா வந்து அமைதியாவே இருந்துட்டு இருந்தாங்க. தங்களை ஒரு தலைவர்களாக அவங்க தொண்டர்கள் மத்தியில காமிச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு இது எப்பொழுதும் கையில் எடுக்கக்கூடிய மலிவான எதிர்கட்சி அரசியல் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் வசதியா மறந்துடுறது என்ன அப்படின்னா, அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுதே 2018லயே 300% அளவிற்கு சொத்து வரியை உயர்த்தினாங்க. உயர்த்தினது மட்டும் கிடையாது, அதை ஓராண்டு வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து நடைமுறையில தான் வச்சிருந்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கின பொழுது தொடர்ந்து எப்பொழுது சொத்து வரியை உயர்த்தினார்களோ அப்பிலிருந்து தொடர்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம். அதனுடைய வெளிப்பாடாக அதன் பிறகு தேர்தலை மனதில் வச்சு எடப்பாடி பழனிசாமி அன்கோ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த சொத்து வரியை வந்து கலெக்ட் பண்றத நிப்பாட்டினாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அப்போ இன்றைக்கு திமுக சொத்து வரி உயர்த்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தி இருக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுக உயர்த்தின மாதிரி குருட்டாம்போக்கா கண்மூடித்தனமா எல்லாருக்கும் பொதுவா அந்த 50%, 100%, 200%, 300% அப்படின்னு பொதுப்படையாக சொல்லல. இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பொருளாதாரத்துல பிற்படுத்தப்பட்ட மக்கள், பொருளாதார வசதி கம்மியா இருக்கக்கூடிய மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்களை கவனத்துல வச்சுக்கிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் குடியிருப்பு பகுதிகள்னா பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளார இருந்தா 25%, 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளார இருந்தா அதுக்கு ஒரு தொகை, அதே போல 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமா இருந்தா அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியா பிரிச்சு அதன் பிரகாரம் தான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப சென்னையில 60 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புள்ள ஒருத்தர் கட்டக்கூடிய அந்த வரி அப்படிங்கிறது 700 ரூபாய் கட்டுறாங்க. இப்போ அது என்னவா ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா 100 ரூபாய் அதிகமாயிருக்குது, மாசம் வந்து 10 ரூபாய் தான் வந்து அதிகமாயிருக்குது. ஆகையினால இந்த சொத்து வரி அப்படிங்கிறது இந்த மக்களை எந்த வகையிலுமே பாதிக்கல, இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினசரி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டு இருக்கு, கேஸ் விலை உயர்ந்துட்டு இருக்குது, சுங்க கட்டண வரி வந்து உயர்ந்துடுச்சு. இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததனுடைய காரணமாக நம்ம குடிக்கக்கூடிய டீயினுடைய விலை என்ன ஆயிடுச்சு, 15 ரூபாய் வந்துருச்சு. காய்கறிகளுடைய விலை வந்து 7 ரூபாய் வித்த தக்காளி இன்னைக்கு 40 ரூபாய்க்கு விற்குது, 20 ரூபாய்க்கு வித்திருந்த கத்திரிக்காய் இன்னைக்கு 70 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை மிக கடுமையா உயர்ந்துடுச்சு. காய்கறி வாங்கக்கூடியவர்களினுடைய அளவை வந்து குறைச்சிட்டாங்க குடும்பத்துல. இப்ப இந்த கோமெல்லாம் யார் மேல திரும்பும் அப்படின்னா பாஜக மேல திரும்பும், ஒன்றிய அரசு மேல திரும்பும். அப்ப ஒன்றிய அரசினுடைய வேலையாட்களாக இங்க இருக்கிறது யாரு? ஒன்றிய அரசினுடைய வேலைக்கு லீஸுக்கு எடுத்து வச்சிருக்குது பிஜேபி யாருன்னா, இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அவங்க எல்லாம் வந்து கொத்தடிமைகளாக வச்சிருக்குது. இப்ப அவங்க மேல திரும்பக்கூடிய அந்த கோபத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய அந்த முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இங்க யார் இருக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அன்கோதா இருந்துட்டு இருக்கு. அப்ப பிஜேபி மேல திரும்ப வேண்டிய கோபத்தை மடைமாற்றம் செய்வதற்காக மக்கள் மத்தியில ஒரு திருப்பு வேலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவினுடைய கையால் வேலையை செய்யக்கூடியதுதான் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் நிலைப்பாடை தவிர, மற்றபடி தமிழ்நாட்டுல சொத்து வரியினுடைய தாக்கம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் இன்னைக்கு வெளிப்படையா பப்ளிக் ஒப்பீனியன் போய் கேட்டு பாருங்களேன், எது மக்கள் மத்தியில வருஷத்துக்கு ஒரு முறை கட்டக்கூடிய சொத்து வரி, அதுவும் 25% தான், மிஞ்சி போனது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அவர்கள் கட்டுற தொகையில இருந்து அதிகமா இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பாதிக்குதா? அல்லது தினசரி 30 காசு 40 காசு இன்னைக்கு 10 ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் டீசல், இன்னைக்கு டீசல் வந்து 100 தாண்டி போயிட்டு இருக்குது, 105 ரூபாய் வந்துருச்சு, பெட்ரோல் விலை 120 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு, அது வாழ்க்கையை பாதிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம நேரடியாக பாதிக்கப்படுறோம். இன்னும் பாத்தீங்கன்னா
இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கும் பொழுது இது நாடு முழுக்க கிராமப்புறங்களா இருக்கட்டும், குக்கிராமமா இருக்கட்டும், மலை கிராமம் எல்லா இடங்களையும் இதே விலைதான் விற்கிறாங்க. ஆனா இந்த சொத்து அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு பகுதி மாநகராட்சிக்கு தனி, நகர்ப்புறங்களுக்கு தனி, பேரூராட்சிகளுக்கு தனி, கிராமப்புறங்களுக்கு அந்த இது வரல. ஆகையினால சொத்து வரிங்கிறது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும் பொழுது கண் மக்களுடைய நலனை மறந்து கண்மூடித்தனமா இவர்கள் கொண்டு வந்த மாதிரியாக திமுக அரசு கொண்டு வரல, தளபதி அவர்களுடைய அரசு கொண்டு வரல. இந்த மிக குறைவான அளவுக்கு உயர்த்தியதை கூட மிக கவனமாக ஒரு மனத்துல வந்து ஒரு ஒரு கனத்த இதயத்தோட தான் அதை வந்து செய்யறாங்க. தேவை இருக்குது, ஏன்னா இன்னைக்கு அரசு இயங்க ஆரம்பிச்சிருச்சு. 10 வருஷமா இயங்காம இருந்தது மாதிரி இல்ல. நகர்ப்புறங்கள், நகராட்சி அமைப்புகள், மாநகராட்சி அமைப்பு, பேரூராட்சி அமைப்புகள் எல்லாம் இயங்க ஆரம்பிச்சு. அப்ப அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டியது அரசனுடைய கடமை. அந்த கார்பரேஷனுக்கோ மாநகராட்சிக்கோ இல்ல பேரூராட்சிக்கோ வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது இதன் மூலமாக மட்டும்தான் வரும், வேற எந்த பெரு வருவாயும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதை மக்களே ஆதரிக்கிறார்கள், ஆமோதிக்கிறார்கள், இதுல எந்த ஒரு தாக்கமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அன்கோ பண்றது ஒன்னா நம்பர் நாடகம் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த நாடகம் மக்கள் மத்தியில ஏற்படாது. சரிங்கண்ணா, இப்போ ஒன்றிய அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த சொத்து வரி உயர்வு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நேரு அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அந்த விளக்கத்திற்கு அந்த விளக்கத்தை பத்தி கருத்து சொல்லியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படி வந்து ஒன்றிய அரசு எந்த பரிந்துரையும் செய்யலை சொத்து வரியை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர்களாகத்தான் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இன்னொன்று, பெட்ரோல் விலை உயர்வோ, டீசல் விலை உயர்வு, அப்புறம் இந்த சமையல் எரிவாயு விலை உயர்வு, இதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாத, கருத்து தெரிவிக்காத, கண்டன அறிக்கைகளை வந்து வெளியிடாத அதிமுகவினர் வந்து இந்த விவகாரத்தில் மட்டும் தீவிரம் காட்டுறதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா இதுதான் அவர்களுடைய அரசியல் தந்திரம் அப்படிங்கிறது. இன்னும் அவர்களுடைய அடிமை புத்தி அவர்களுடைய மனசுல இருந்து போகல அப்படிங்கறதுதான் காமிக்குது. பாஜக லீஸ் பீரியடு அதிமுக எடுத்துக்கிட்டா அந்த லீஸ் இன்னும் முடியல அப்படிங்கறத அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி, இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில மிக கடுமையா ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, டூரிஸ்ட் டாக்ஸி ஓட்டுறவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க, டீசல் போடுறாங்க வாகனத்துக்கு. ஆனா அவர்களுக்கு வரக்கூடிய வருவாய் அப்படிங்கறதே 1000 ரூபாய்க்கும் குறைவா தான் இருந்துட்டு இருக்குது. இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்களினுடைய வருவாய் எல்லாம் மிக குறைவா அன்றாட வாழ்க்கையை நகர்த்துங்கிறதே பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்குது. டீ விலை அதிகமாயிடுச்சு, சமையல் எண்ணெய் விலை அதிகமாயிடுச்சு. ஆக மிக கடுமையான அளவிற்கு பாதிக்கப்பட்டு இருக்குது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய. உள்ளபடியே இந்த அதிமுக குரூப் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, யாரை கண்டிச்சிருக்கணும் அப்படின்னா, ஒன்றிய அரசை நோக்கி தான் கண்டிச்சிருக்கணும். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கு, கேஸ் விலை அதிகமா இருக்குது, சுங்க கட்டணம் அதிகமாயிட்டு இருக்குது. இன்னும் தொடர்ந்து இந்த 12 நாள்ல 15 நாட்களுக்குள்ளார 13 முறை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க, தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்பதற்கு தைரியம் இல்லாத இந்த அடிமைகள் இன்றைக்கு திமுகவை நோக்கி குறை சொல்கிறார்கள் அப்படின்னா, இவர்கள் யாருக்காக இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட்டு இருக்குது. ஒன்றிய அரசு 15வது நிதிக்குழு நிதி ஆணையம் கொடுத்திருக்கிறத அந்த அட்வைசரி போர்டினுடைய அந்த அட்வைஸை ஏற்று நாடு முழுக்க இருக்கக்கூடிய 15-20 மாநிலங்கள் இந்த மாதிரியான வரி உயர்வுகளை, வரி சீரமைப்பை வந்து பண்றாங்க. இது தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம 94 பிறகு இப்பொழுதுதான் நம்ம வந்து உயர்த்தியிருக்கிறோம். சென்னையோட இணைந்த பகுதிகள், இப்போ சமீபத்துல இணைந்த பகுதிகள், அதனுடைய கட்டமைப்புகள்லாம் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்போ அந்த ஸ்லாப் ஃப்ளோர்ல ஃப்ளோர் ரேட்டிங் அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து வரியை உயர்த்தணும், அப்படி பண்ணாதான் நமக்கு வர வேண்டிய தொகை, அவங்க விடுவிக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையா இருக்கட்டும், உள்ளாட்சி துறைகளுக்கு அவர்கள் அனுப்ப வேண்டிய தொகை ஏற்கனவே 7800 கோடி ரூபாய் சொச்சம் அதிமுக அவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததாலே வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 12000 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது அளவிற்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்னா அதை பெறுவதற்கு சில தகுதிகளை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கிரைடீரியா ஒன்றிய அரசினுடைய அந்த அட்வைசரி போர்டு கொடுக்கும் பொழுது, அது எல்லா மாநிலங்களும் பின்பற்றும் பொழுது நாமும் அதை வந்து பின்பற்றுறோம். அது தேவையும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தானே தவிர, இந்த லெட்டர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்திருப்பாரா இல்ல பாக்கலையா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அவருக்கான எந்த அதிகாரமும் இல்லாம அவர் வந்து ஒரு பொம்மையா தான் செயல்பட்டு இருந்தாரு. ஆகையினால ஒரு முதலமைச்சர் மாநிலத்துக்கு உண்டான அதிகாரங்களை பற்றியெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்க பண்ணக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் கூட
பாஜக மேல எந்த கோபமும் மக்கள் கோபம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்றது. சரிங்க, அடுத்ததா பாஜக தொடர்பான சில கேள்விகளை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வருடைய துபாய் பயணம் குறித்து சில பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கருத்துக்கள் வந்து அவதூறு, எந்த ஆதாரமும் இல்லாம இல்லாத குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து பதில் கொடுக்கப்பட்டது. ஆனா இதை சட்ட ரீதியாக ஏன் திமுக வந்து அணுக மாட்டேங்குது? ஏன்னா அவர் தொடர்ச்சியா பல விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாரு. சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை வந்து எப்போ தொடங்குவீங்க? ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுக்கப்பட்டது ஆர் எஸ் பாரதி அவர்கள் தரப்புல இருந்து. அதை தாண்டி வழக்கு தொடர்வதோ மற்ற சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை வந்து எப்போ கையில் எடுப்பீங்க? இல்ல, சட்ட ரீதியிலான நடவடிக்கையை தான் நம்ம இப்ப எடுத்துருக்கிறோம். அவர் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கிறோம். அதுல வந்து அவர் கோர்ட்ல வந்து பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா வந்து இப்போ முதலமைச்சரினுடைய அந்த வெளில போட்டுட்டு போன அந்த கருப்பு நிற ஜாக்கெட் கூலிங் கிளாஸை பத்தி மிக தவறான கருத்தை பதிவிட்டவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையில. அதே மாதிரி இவரும் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறவர், இவரும் தொடர்ந்து அது அந்த கண்ணியம் இல்லாம அறகுற அறிவோட அரசியல் புரிதல் இல்லாம வந்து தவறான கருத்துக்களை வெறுப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. அதற்கான நடவடிக்கைகளை தான் வந்து திமுக எடுத்திருக்குது. அவர் மேல வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அதனால இது வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை தானே தவிர இது சட்டப்பூர்வம் இல்லாத நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. சட்டப்பூர்வமா நகர்த்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்ட முடிவுகளை நடவடிக்கைகளை அரசும் கட்சியும் எடுக்கும். இது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டுமான கேள்வியா முன்வைக்காம இப்போ கிஷோர் சாமி, பாஜக கல்யாணராமன், இந்த மாதிரி மாரிதாஸ் இந்த மாதிரி நபர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து ரத்தாயிருக்கு இல்லைங்களா? குண்டர் சட்டம் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து ரத்தாயிருக்கு. இது சமூக வலைதளங்களிலோ இல்ல பொது வெளியிலோ திமுகவினரிடையே கூட ஒரு கருத்து என்ன நிலவுதுன்னா வந்து அரசு, இது நம்முடைய அரசு எதிர்த்தரப்பினர் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறவர்கள் மீது சரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்க மறுக்குதா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது சரியான நடவடிக்கையா சரியில்லாத நடவடிக்கையான்னு நாம சொல்ல முடியாது. ஆனா சட்டத்துல என்ன வாய்ப்புகள், கடுமையான நடவடிக்கை. உதாரணத்துக்கு இந்த அரசினுடைய தன்மையே அதுதான், திமுகவினுடைய தன்மையே அதுதான். யார் ஒருத்தர் மேலையும் அந்த பழி வாங்கக்கூடிய உணர்வோ தனி மனித வெறுப்போ அந்த அந்த அரசியல் வந்து திமுக எப்பொழுதுமே பண்றதே கிடையாது. சட்டப்பூர்வமாக அவர்கள் மீது எல்லாரும் மேலையும் வழக்கு தொடுக்கப்பட்டது. அடுத்தடுத்து அவர்கள் பண்ண தவறுகளுக்கு ஏற்ப அவர்கள் மீது வழக்கு போக்சோல்ல இந்த குண்டர் சட்டம் எல்லாம் பாய்ந்தது. அதே சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சுதான் அவங்களும் வெளியில வந்திருக்கிறாங்க. ஆகையினால இது அப்படி எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறதே வந்து அவர்களை அந்த 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 தகாத செயல்களை கண்டிக்கக்கூடிய மாதிரியான நடவடிக்கை தான். இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வாழை சுருட்டிட்டு அமைதியா தானே இருக்கிறாங்க. மீண்டும் அவர்கள் அவர்களுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம், அந்த தேவையில்லாத பொய்யான தகவல்களை பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை, ஏன்னா இன்னைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் டிஜிபி வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பொய்யான தகவல்களை, அவதூறான தகவல்களை, வெறுப்பு பிரச்சாரத்தை, சமூக வலைதளங்களை, சோசியல் மீடியாக்களை, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தவறான முறையில் பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், பாரபட்சம் பார்க்காம செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனோட அடிப்படையில தான் அவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டது. இப்பொழுது தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய திட்டமிட்டு அவதூறு பரப்பக்கூடியவர்கள் மீதும் அந்த அடிப்படையில தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியில வர்றாங்க அப்படின்னா அதுல சட்டம் தானே அதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்குது. ஆகையினால அதை நம்ம வந்து அது சரியான நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்கண்ணா, அடுத்ததா வந்து இந்த வன்னியர் உள் இடஒதுக்கீடு விவகாரத்துல வந்து தமிழக அரசின் சார்பில் சரியான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படலை உச்ச நீதிமன்றத்துல. அதனால தான் இப்பவும் தீர்ப்பு வந்து அந்த உள் இடஒதுக்கீடுக்கு எதிராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவு கூட இல்லை அப்படிங்கிறது அவர் தேர்தலுக்கு முன்பாக அந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக கொடுத்த அறிவிப்புல இருந்தே தெரியும். அது வந்து எலெக்ஷனுக்காக அவர் போட்ட இன்னொரு டிராமா தான். தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வேகமா வந்து நான் 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி தேர்தலுக்காக பண்ணது. அதுக்குள்ளார இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு 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 சமுதாயத்துக்கு குறிப்பாக ஒரு பர்டிகுலரான கம்யூனிட்டிக்கு 10.5% ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது அதற்கான புள்ளி விவரங்களும் ஆய்வுகளும் அறிக்கைகள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவுல செய்யப்பட வேண்டியது. அது எளிமையா உடனே வந்து நடந்துடாது.
அப்படி எதுவுமே செய்யாம எடுத்தோம் கவுத்தோம் தேர்தலுக்காக நம்ம வந்து ஒரு டிராமா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எடப்பாடி பழனிசாமி செய்தது. அதன் பிறகு அதையும் திமுக அரசு வந்து தங்களுடைய வலிமையான கருத்துக்களின் மூலமாக உச்சநீதிமன்றத்துல ஆராய்ந்த பொழுது உச்சநீதிமன்றம் இதை வந்து மறுத்திருக்கு. திமுக என்ன சொல்லியிருக்குன்னா, அடுத்த கட்டமாக இதை எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த திரு ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் அவர்கள் கூட சமீபத்துல பேசிய கூட்டத்தில் இருந்த காணொலியை அந்த கூட பார்த்துருப்பீங்க. தளபதி, ஏன்னா அவங்க மிக கடுமையான வசவுகளை வந்து வைக்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அந்த தலைவர்கள், அவர்கள் கூட ரொம்ப கவனமா இது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்களால சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதற்காக செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கறத அவர்களும் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டுதான் அதற்கான சிறப்பு குழுவை எல்லாம் அமைத்து அதற்காக அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்திலாம் கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் டெல்லியில இருந்து நாக்பூர்ல இருந்து ஒரு கால் வரும், ஆளுங்களை அனுப்புங்க, போய் டெல்லியில இருந்து எங்க தலைவர்கள் வராங்க ரிசீவ் பண்ணுவாங்கன்னா சொந்த கட்சிக்காரங்களை வாடகைக்கு அனுப்பி குடி பிடிச்சி அவர்களை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரை தான் அவரு, கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி கான்ட்ராக்டர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்கு இந்த அரசியல் அறிவு இதெல்லாம் இருந்து அதை பத்திலாம் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதே வந்து ரொம்ப நகைப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால அவரை நம்ம குறை சொல்லவும் தேவையில்லை. இந்த திமுக அலுவலகம் வந்து டெல்லியில திறக்கப்பட்டது. இதுல தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் ஃபாரூக் அப்துல்லால இருந்து தேசிய அளவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்வை வந்து எதிர்வரும் மக்களவை தேர்தலுக்கான ஒரு கூட்டணியை கொண்டு நகர்த்துக்கிற செய்கையா பார்க்கலாமான்னு? தாராளமா பார்க்கலாமே. ஏன்னா இன்றைக்கு வரக்கூடியவர்கள் திமுகவோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் யாருமே இன்றைக்கு உடனடியாக வந்து இணைந்தவர்கள் கிடையாது. தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவோடு தொடர்ந்து மாநில உரிமைகளை மீட்பதாக இருக்கட்டும், இன்னைக்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நாட்டினுடைய கூட்டாட்சியை காப்பதற்காக திமுகவினுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக திமுகவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பல கான்பரன்ஸ்கள்லையும் எல்லாரையும் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒத்த கருத்து சிந்தனை உள்ளவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கணும், சனாதனத்தை வீழ்த்தணும், இந்த மதவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போகாம செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும்னு சிந்திக்கக்கூடிய கட்சிகளோடு திமுக இணைந்து பயணிச்சுட்டு இருக்குது. தேசிய அளவில் அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய இடத்துலயும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இன்னைக்கு திராவிட கோட்டையாக டெல்லியில அந்த நம்மளுடைய தலைமை நிலையம் அமையும் பொழுது அதற்கு அவர்கள் வருவது அப்படிங்கிறது வந்து இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். தொடர்ந்து அவர்கள் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னமும் பயணிப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியான ஒன்று தான். சரி, அடுத்தது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தமிழக அரசு மேல ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அது என்னன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயர்ல இருந்த தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை வந்து தமிழக அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அவர்களாம் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையாருங்கிற பேர்லாம் ஞாபகம் இருக்குதாங்கிறதே ரொம்ப வியப்பு. இந்த திட்டத்தை தொடங்கியதே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பெண்கள் வந்து படிக்கணும், படிக்க அவர்களை வந்து பள்ளி வரைக்கும் கல்லூரி வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி வருபவர்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். தாலிக்கு தங்கம் சொல்லி திமுக 4 கிராம் தங்கம் கொடுத்துட்டு இருந்துச்சு, அதை வந்து இவங்க என்ன பண்ணினாங்க, 8 கிராம் ஆக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் சட்டமன்றத்துல மிக தெளிவாக நம்மளுடைய அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, 8 கிராம் ஆக்குனீங்க, ஆனா அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும்ல, நிதி ஒதுக்கவே கிடையாது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் அப்ளிகேஷன் இன்னும் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. எதுக்குன்னா, தாலிக்கு தங்கம் திட்டத்துல பயனாளிகளாக அப்ளை பண்ணவங்க, கல்யாணத்துக்காக அப்ளை பண்றவங்க குழந்தை பிறந்து அது பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பணமும் தாலிக்கு தங்கமும் கிடைக்குது. ஆகினால் இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சிதைச்சிட்டாங்க அதிமுக அரசு. எல்லாவற்றிற்கும் மேலாக 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருந்தவர்களே அவர்கள் தான். தாலிக்கு தங்கம் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த கொள்முதலையும் மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் பண்ணவங்க. 45 கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த ஓபிஎஸ் அன்கோ அந்த குற்றவாளி கூட்டத்தை சட்டமன்றத்துல வச்சுக்கிட்டே அவங்க வந்து எச்சரிச்சிருக்காரு. இதுக்கு மேல சொன்னா நல்லா இருக்காது, உங்களுக்கு தான் அசிங்கம்னு சொன்னதுக்கு அப்புறம் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. ஆகினால் இன்னைக்கு அதை விட மிக சிறப்பாக அந்த தாலிக்கு தங்கும் திட்டத்தை விட பெண்கள் அவர்களுடைய கல்வியை, உயர்கல்வியை படிப்பதற்காக, கல்லூரி கல்வியை முடிப்பதற்காக மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதன் மூலமாக
தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலமாக 1.5 லட்சம் பெண்கள் பலனடைவாங்க. இதன் மூலமாக 6 லட்சம் பெண்கள் வந்து பயனடைய போறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உயர்கல்வியை முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை மட்டுமல்ல, எந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் எனி டிகிரிங்கிறது தான் குவாலிபிகேஷன். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கான ஏற்பாடை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் செஞ்சிருக்காரு. இதை பற்றியெல்லாம் அந்த அடிமை கூட்டத்திற்கு எந்த அறிவும் இருக்காது. அதனால அவர்களுடைய விமர்சனங்களை நாம புறந்தள்ளலாம். சரிங்கண்ணா, இறுதியா ஒரு கேள்வி. கடந்த 10 வருடமாக அதிமுகவால் கைவிடப்பட்டிருந்த, அதிமுக அரசால் கைவிடப்பட்டிருந்த சமத்துவபுரம் இந்த திட்டத்தை வந்து நேற்று வந்து தொடங்கி வச்சிருக்கார் முதல்வர். சமத்துவபுரங்கள் கொண்டு வரப்பட்டதுடைய தாற்பரியம் என்ன, நோக்கம் என்ன, இனி வரும் காலங்களில் அரசால் அந்த சமத்துவபுரம் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுமா? சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படும், புதிதாக சமத்துவபுரங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த இந்த ஒரு மகத்தான திட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால உருவாக்கப்பட்டது. தந்தை பெரியாரினுடைய பெயரால, ஜாதியை ஒழிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடிய தந்தை பெரியாரினுடைய பெயரால பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் அமைக்கப்பட்டது. ஜாதி பாகுபாடுகள் இல்லாம தங்கள் உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவர்களும் தங்களை தாழ்ந்த ஜாதின்னு கருதுபவர்கள் எல்லோரும் ஒரே இடத்துல ஜாதி பாகுபாடுகள் இல்லாம வாழ்வதற்கான ஒரு வழிவகையை ஏற்பாடை தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து தந்தை பெரியாரினுடைய வழியில தொடங்கினாரு. அதை கூட இந்த அரசு, ஏன்னா இவங்க வந்து அதிமுக அரசுக்கு இயல்பாகவே திமுக எதை கொண்டு வந்தாலும் நிப்பாட்டணுங்கிற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் மனோநிலை, அதனால 10 ஆண்டுகளமாக கிடப்பில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு அந்த திட்டங்கள்லாம் மீண்டும் உயிர் பெறுது. அந்த சமத்துவபுரங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வீடு இல்லாத பலர் வந்து இதனால பலனடைவாங்க. இன்னும் இது வந்து எல்லா சமூக மக்களும் ஓரிடத்துல சமத்துவமா உலாவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கான ஒரு வழிவகை தான் இந்த சமத்துவபுரம். மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இந்தியா முழுவதும் கூர்ந்து கவனிக்கப்பட்ட இந்த ஒரு திட்டத்தை மீண்டும் உயிர் பெற செஞ்சிருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி. அவருக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். சரிங்கண்ணா, உங்களது நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி.